ஹலோ சொல்லு மாமி என்ன மாமி சொல்ற அப்படியா நம்ம ஐயாவா சரி மாமி இந்த கிளம்பி வரேன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் வைங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன இப்படி பண்ணு ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாருன்னு ஊருக்கு நாலு பேர் கிளம்புவாங்க அவங்களுக்கு பேர் தான் சொந்தக்காரங்கண்ணா இந்த பணம் அந்த ஐயாட்ட இருந்துருந்துச்சுன்னா அவர் மருந்து மாத்திரையை வாங்கிட்டு இன்னும் நாலு நாள் உயிரோட இருந்திருப்பாரு அது கூட தெரியாம சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க இது எங்களை ஏமாத்தவா இல்ல அவங்களே ஏமாத்திக்கிறதான்னு தெரியல இந்த வீடியோல நீங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் எலோ வீட்டுல அவர் சிரிச்சிருப்பாரு இது ஏன்டா சிரிச்சாருன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா எங்க டீம்ல நல்லா நடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கறதையும் நான் இங்க சொல்ல வேண்டியதா இருக்கேன் உங்களுக்கு சொந்தக்காரங்களை பத்தி இன்னும் தெளிவா தெரியணும் அப்படின்னா நான் அட்வைஸ் அளப்புறையில ஒரு நாலு வார்த்தை சொந்தக்காரங்களை பத்தி சொல்லியிருப்பேன் நீங்க அதை பார்த்தாலும் உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ நீங்க அந்த வீடியோ பாக்கணும்னா நான் ஐ பட்டன்ல லிங்க் தரேன் நீங்க அதையும் போய் பாருங்க சொந்தக்காரங்க இல்ல மூணு டைப் இருக்காங்க ஒண்ணு வரையிலே அழுவாங்க இன்னொருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் அழுவாங்க இன்னொருத்தவன் மூஞ்சிய பார்த்தாதான் அழுவேன் இதுல நம்மளால வரையிலே அழுதுகிட்டு வந்திருக்காரு இவரு முத டைப்னு நினைக்கிறேன் இவரு அழுதுகிட்டு வந்ததெல்லாம் ஒன்னும் பெருசு இல்ல வந்து மூக்குச்செல்லியையும் வேர்வையும் தொடச்சு நம்ம மேல அப்பா அம்மா இருக்கிறது தான் இங்க வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் இவர் அப்புறதுனால கொரோனா கூட வரலாம் அதை நான் சொல்லல கொரோனா வந்துச்சுன்னா உங்களுக்கும் அடுத்த டெத் ரிவியூ போட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க இப்படியா பாக்கணும் மாமா நான் உன்னை இந்த காலத்துல பாக்குறதுக்கா இங்க வந்தேன் ஐயா உயிரோட இருக்கும் போதெல்லாம் சொந்தக்காரன்னா இவன் யாரடா கேன பைய அப்படின்னு சொல்லிட்டுதான் திரிவாங்க ஆனா செத்ததுக்கு அப்புறம் தான் ஏன் மாமே ஏன் அத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்றதுக்கு பதிலா நாலு பேரை புடிச்சு நம்ம ஐயா உதவி செஞ்சாலே அவரை காப்பாத்தி இருக்கலாம் அப்படிங்கறதையும் நான் இங்க தெரிவிக்க வேண்டியதா ஒண்ணா இருக்கு குடி குடிய கிடைக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடைக்கும் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற ஒரு தலைமுறை போய் காட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற தலைமுறை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் இப்ப நாட்டுல பொருளாதாரத்தை தூக்கி விடுறதுன்னா குடியாரனா தான் இருக்கும் ஆனா குடியாரன் கீழே படுத்து கிடந்தானா அவனை தூக்குறதுக்கு ஒரு நாதியுமே இருக்காது அப்படிங்கிறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து குடிமக்களுக்கான ஒரு கருத்தா தான் நான் பாக்குறேன் நீங்க
வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயமே ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கறது கிடையாது. ஏன்னா இனிமேட்டு தான் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அவர் செத்து போனதுனா ஒரு பிரச்சனையே கிடையாது. யாருக்கு யாரு காசு கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்குமே தவிர, ஆனா அந்த இடத்துல சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாது. சோ அதனால இந்த வீடியோல நீங்க பார்த்து சிரிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கடைசியா ஒரு வழியா பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டு கொண்டு போயிருவாங்க. அங்கே போயிட்டு எரிக்கிறதா புதைக்கிறதா அப்போ ஒரு சண்டை வரும். கடைசியா பைனல் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வருவாங்க. அது முடிச்சுட்டு வர்றதுக்கே 10 மணி ஆயிரும். 10 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்க பொழப்பு நாரிடும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இதோட விடைபெறுவது உங்கள் கலர் சட்டை.